மூன்று நாட்களுக்கான மின்வெட்டு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. எமக்கு கோட்டா வேண்டும், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 22 பேர். இடைக்கால அரசை அமைக்க தயார், இறங்கி வந்தார் கோட்டாபய. ஜாலில் வெறிச்சோடிய பாடசாலைகள். ஆதரவு கிடைக்காவிட்டால் பதவி விலகுவேன், மஹிந்த அதிரடி அறிவிப்பு. கோட்டாபய மஹிந்தவுக்கு இடையில் கடும் மோதல். நாட்டில் இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த 3 நாட்களிலும் ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபுள் ஜூ ஆகிய வலய பகுதிகளுக்கு உட்பகல் 9:30 முதல் மாலை 5:30 வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் 2 மணி நேரம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வலய பகுதிகளில் மாலை 5:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அத்துடன் கொழும்பு நகர் பகுதியில் காலை 6 மணி முதல் 9 மணி வரையான காலப்பகுதியில் 3 மணி நேரம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. எமக்கு கோட்டா வேண்டும் என்று எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு சிலர் நேற்றைய தினம் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 22 பேர் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளனர். அங்கு கருத்து வெளியிட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்டில் தற்போது ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டம் ஒரு ஏமாற்று நடவடிக்கை எனவும், எதிர்வரும் மே 1ஆம் தேதி 69 லட்சம் மக்களையும் வீதியில் இறக்கப் போவதாகவும் கூறியுள்ளனர். கோட்டா வீட்டுக்கு சென்றால் மாற்று யார், நான் 69 லட்சம் மக்களில் ஒருவன், எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு போன்ற வாசகங்கள் எழுப்பப்பட்ட பதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால அரசு ஒன்றை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே உடன்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தகவலை மகாசங்க சபையின் செயலாளர் மெதகம தம்மானந்த தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் அது தொடர்பில் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மெதகம தம்மானந்த தேரர் மேலும் கூறியுள்ளார். நாட்டில் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடர்ந்த நிலையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், ஜனாதிபதி உட்பட அனைத்து பிரதிநிதிகளும் பதவி விலக வேண்டும் என தொடர்ந்தும் எழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் 1 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் ஜாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஆசிரியர் மாணவர் போக்குவரத்திற்கு தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது. இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர் வரவு மிக குறைவாக காணப்பட்டதுடன் மாணவர்கள் வரவும் குறைவாக காணப்பட்டதால் இதன் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படைந்ததுடன் பல பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவதானிக்க முடிந்தது. தனக்கு ஆதரவான 113 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காவிட்டால் இன்று பதவி விலகுவேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே தெரிவித்துள்ளதாக அரச உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயிரும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் 113 பெரும்பான்மையை காட்டினால் மாத்திரமே பிரதமர் பதவியை விலகுவதாக முன்னால் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அதிகாரங்களை குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது அதிகாரங்களை அதிகரிக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கையினால் ஆளும் தரப்பிற்குள் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் மற்றும் இம்முறை அவ்வாறு செய்யக்கூடாது என்ற மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அரசாங்கத்திற்குள் பாரிய முரண்பாட்டு நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பல தேவையற்ற நெருக்கடிகளுக்கு நிறைவேற்று அதிகாரங்களே பிரதான காரணம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே தலைமையிலான குழுவினர் கருதுகின்றனர். எனினும் நிறைவேற்று அதிகாரங்கள் பல பிரச்சினைகளிலிருந்து நாட்டை பாதுகாக்க முடிந்துள்ளதாக கோட்டாபய ராஜபக்ஷே தரப்பு கருதுகின்றது. எனினும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் அதிகாரங்களை குறைக்கும் பிரேரணையை இன்று அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் தரப்பு முன்வைத்து இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மூன்று நாட்களுக்கான மின்வெட்டு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. எமக்கு கோட்டா வேண்டும், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 22 பேர். இடைக்கால அரசை அமைக்க தயார், இறங்கி வந்தார் கோட்டாபய.
ஜாலில் வரிச்சோடிய பாடசாலைகள். ஆதரவு கிடைக்காவிட்டால் பதவி விலகுவேன், மகிந்த அதிரடி அறிவிப்பு. கோற்றாபய மகிந்தவுக்கு இடையில் கடும் மோதல்.